தேரா ஃபண்ட் மகிழா மன்றம் சார்பில் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு நூலக பெட்டி வழங்கும் விழா நடைபெற்றது. அகில இந்திய தேரா ஃபண்ட் மகிழா மன்றத்தின் தமிழ்நாடு கிளை சென்னை தேரா ஃபண்ட் மகிழா மன்றம் ஏழை பெண்களின் வாழ்வாதாரம் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி பல உதவிகளை செய்து கொடுத்துள்ளது. அதேபோன்று சென்னை அடுத்த சோழவரம் நல்லூர் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து ஊராட்சி அரசு நடுநிலைப் பள்ளியில் நூலக பெட்டி மற்றும் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உள்ளிட்ட மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் புத்தகங்களை பாதுகாப்பதற்கான பீரோ மற்றும் டேபிள் ஆகியவற்றை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மகிழா மண்டல செயலாளர் ரீமா சிங்வி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சோழவரம் நல்லூர் கிராம நிர்வாகிகள் டி அமிர்தவள்ளி, டில்லி வி செல்வி பாலகிருஷ்ணன், டி ரேவதி துரைவேல், பி அம்சா, ஆர் ஜெகதீஸ்வரி, ஏ முத்துலட்சுமி, எம் சேகர், ஏவிடிஎம்எம்எம் உறுப்பினர் மாலா கத்ரேலா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பீரோ மற்றும் டேபிள் ஆகியவற்றை பள்ளி தலைமை ஆசிரியர் லதாவிடம் வழங்கினார்கள். இந்த உபகரணங்களுக்கான முழு செலவினை தாராபாய் மகாவீர் சந்தாரியா செய்திருந்தார். இதன் முன்னதாக சென்னை தேரா ஃபண்ட் மகிழா மன்றத்தின் நிர்வாகிகள் சிறப்புரையாற்றி சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கினர். நிகழ்ச்சியின் நிறைவில் குன்வந்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதில் சென்னை மகிழா மன்றத்தின் நிர்வாகிகள் தலைவர் புஷ்பா கிரண், லதா பராக், சூரஜ் முத்தா, சுமன் போஹ்ரா உட்பட பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.